எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லெமன் பெப்பர் சிக்கன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் இருக்குது கிளிக் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் தயிர், கொத்தமல்லி, எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுதூள், எண்ணெய், உப்பு, பட்டர், சிக்கன், தேங்காய்பால், பாதாம் கசகசா பேஸ்ட். மேரினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் மிளகுதூள், கொஞ்சம் பச்சை மிளகாய், பட்டர், தயிர் நான் 100 கிராம் ஆட் பண்ணுறேன். எலுமிச்சை பழம் ஜூஸ் 2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான சால்ட். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். சிக்கனை கலந்து இது வந்து அரை அவர் ஊற்றோம். அதுக்கப்புறமா தாளிக்கலாம். ஆயில் ஊற்றிடலாம். நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், 1 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சில்லி. இந்த 5 ஐட்டமும் நல்லா இதில் வதங்கட்டும். இந்த பச்சை மிளகாய் மிளகு இதெல்லாம் காரம் நல்லா இறங்கியிருக்கும் அதில். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இது ஐடியில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திருப்பி விடலாம். இது வதக்கி இது நல்லா 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ஒரு ஆயில் மாத்திரம் வெளியே வர அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி திருப்பி கொடுங்க. இப்போ நான் வந்து இல்லை தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ இல்லை கசகசாவும் பாதாமும் போட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுவும் இப்போ இதில் ஊற்றிடலாம். இதில் மேலே இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுறேன். இது கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கப்புறம் பட்டரும் கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கலாம். பார்க்கலாம். கிரேவி நல்லா ஆயிடுச்சு. இது வந்து இப்போ இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பொரிக்கு இது பாருங்கள் வெண்ணெய் போட்டுறேன். இப்போ நான் இதுமாரி கொத்தமல்லி தூவிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெண்ணெய் கரைஞ்சி வரட்டும். நம்ம இறக்கலாம்.
இந்த ஸ்மெல் வந்துட்டு நல்ல மிளகு வாசனை, பாதாம், கசகசா, தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரேவி ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம இறக்கலாம். ரெடி ஆயிடுச்சு தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு, இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோல்டாக இருந்தால் கூட இது சாப்பிட்டிங்கன்னா கோல்டு கம்மியாகும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.